ശ്രീരണ്ടുതോപ്പൽ പോറൊന്നു താനേ അമയാതോ താരണിയിൽ വാഴ്വാർക്ക് വാനേരപ്പോമളവും വാഴ്വ് മാതാമഹാനഹം നൗമി സ്ഥീതാസു ഗുരു സൂക്തിഷു ഏതാവജ്ജനയാമാസുഹു ഏതാദൃശ രുചിം മമ. புஷ்டிமிக்க பூர்வாச்சாரிய சூக்திகளிலே அடியேனுக்கு இத்தகைய ஆர்வத்தை ஏற்படுத்திய மாதாமகரான மதுராந்தகம் சுவாமியை ஒரு சின்ன ஸ்லோகத்தாலே நமஸ்கரித்தேன். திஷந்து மே தேவ சதாத்வதீயாஹ தயாதரங்கானுசராஹ கடாட்சாஹ ஸ்ரோத்ரேஷு பும்சாமமிருதம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்ஸ்ருத காமதேனும். ஹயக்ரீவ தேவனே, உன்னுடைய கடாட்சங்கள் எனக்கு நல்ல சரஸ்வதியை, ஸ்ரோத்திரங்களிலே அமிர்தத்தை பொழிகிற சரஸ்வதியை கொடுக்கட்டும். மும்மணி கோவிலே அருள் தருமடியவர் பால் மெய்யை வைத்து தெருள் தர நின்ற தெய்வநாயக நின்னருளெனும் ஷீர் ஓரறிவையானதென இருள் சகவமக்கோரின் ஒளி விளக்காய் என்கிற முதல் பாசுர பகுதியிலே நின்ற தெய்வநாயக நின் அருளெனும் ஷீர் என்பது இன்றைய விஷயம். நாயகர்கள் பலவிதம். பூமி நாயகர்கள் உண்டு, மகாராஜாக்கள். கவி நாயகர்கள் உண்டு, தெய்வ நாயகன் ஒருவன் உண்டு. இவர்களிலே எந்த நாயகர் நின்றவர்? பூமி நாயகர்களான மகாராஜாக்கள் இதே நாயக என்ற சொல்லை பயன்படுத்துகிறார் ஆழ்வார். ஒரு நாட உலகுடன் ஆண்டவர். அந்த நாயகர்கள் நிற்கவில்லை, தெய்வங்களும் நிற்கவில்லை, கவி நாயகர்களும் நிற்கவில்லை. நிற்கவில்லை என்றால் எல்லாரும் மாண்டொழிகிறார்கள். தெய்வநாயகன் ஒருவனே நின்றான். சில நூற்றாண்டுகளுக்கு முன் நடந்த ஒரு விருத்தாந்தம், சின்ன கதை. புக்குண்டன் என்று ஒரு கவிநாயகன் இருந்தான். ரசம் மிகுந்த சம்ஸ்கிருத பத்தியங்களை எழுத வல்லவன். ஆனால் அவன் பரம தரித்திரனாக இருந்தான். யாச்சகம் பெறுவதற்காக ராஜாவிடம் போனான். அந்த நாட்டு ராஜாவின் பெயர் பூபதி என்பது. பூபதி என்றாலே ராஜா என்ற அர்த்தம். அவனுக்கு பெயரே வேறு பூபதி. பூபதியிடம் போனான் புக்குண்டன். ஒரே ஒரு ஸ்லோகம் இயற்றி அவனுடைய சபையிலே பாடினான். அதை கேட்டவுடனே அந்த ராஜா அவனுக்கு நிறைய தானம் பண்ணினான். அந்த புத்திசாலி ராஜா மெச்சிய ஸ்லோகம், இவ்விடத்திலே பொருத்தமான அர்த்தம் கொண்ட ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்திலே அவன் என்ன சொல்கிறான்? தருபவர்களும் நிற்பதில்லை, வாங்கிக் கொள்பவர்களும் நிற்பதில்லை, எல்லாரும் காலவசமாகிறார்கள். இந்த நீதியை அப்படியே சொல்லாமல் அவன் அதில் ஒரு சமத்காரம் பண்ணி, இதோ ஸ்லோகம். भट्टिर्नष्टः भारविश्चापि नष्टः भिक्षुर्नष्टः भीमसेनोऽपि नष्टः भुक्कुण्डोऽहं भूपतिस्त
त्वं च राजन्ने मन्ये मृत्युः भावलौ सन्निविष्टः। இதன் அர்த்தம் பட்டியும் போய் சேர்ந்தான், பாரதியும் போய் சேர்ந்தான், பிக்ஷுவும் போய் சேர்ந்தான், பீமசேனனும் போய் சேர்ந்தான், நாலு எழுத்துக்களில் ஆரம்பிக்கிற வார்த்தைகள் முடிந்தது. பட்டி பாரதி எல்லாம் மகாகவிகள், அவர்களெல்லாம் போய் சேர்ந்தார்கள். பபாபிபிக்கு பிறகு அடுத்ததாக பூ என்ற எழுத்துக்கு நான் புக்குண்டன் இருக்கிறேன், அதற்கடுத்து பூ என்கிற எழுத்துக்கு நீ பூபதி இருக்கிறாய். இந்த எழுத்து வரிசை கிரமத்திலே மிருத்யு வருமோ என்று பயப்படுகிறேன் என்றான். கவியினுடைய சாதுர்யத்தை புரிந்து கொண்டான் ராஜா. பட்டினியாலே சாகர தன்னை காப்பாற்றாவிட்டால் முதலில் யமன் புக்குண்டனுக்கு வருவான், பூவும் தீர்ந்துவிட்டால் பிறகு பூபதிக்குத்தானே வருவான் என்று துவனிக்கும்படியாக சஜஷனோடு கூட பேசியிருக்கிறான் புக்குண்டன். இதை ரசிக்க தெரிந்தது பூபதிக்கு. சில வருஷங்களுக்கு புக்குண்டன் சாகாதபடி அவனை போஷித்தான் அந்த ராஜா. இந்த கதையில் நமக்கு இப்போது வேண்டிய நீதி என்ன? தருபவன் கூட நிற்பதில்லை, தர நின்றவன் தெய்வநாயகன் ஒருவன்தான். மற்றவரெல்லாம் நிற்கிற காலத்துக்குள் அவசரமாக தந்தால்தான் உண்டு. பூபதி போல ஒரு தேசத்துக்கு மட்டும் நாயகன் நிற்க முடியாது. ஜெகந்நாதன் தெய்வநாயகன் ஒருவனே தர நின்றவன். தேச நாயகர்கள், பூமண்டல நாயகர்கள், ஒரு நாயகமாய் ஆண்டவர்கள், இவர்களுக்கெல்லாம் என்ன கதி? ஆய்வார் பாடுகிறார், ஒரு நாயகமாய் ஓட உலகு ஆண்டவர் கருணாய்க வந்த சிதைய பானையர் பெருநாடு காண இம்மையிலே பிச்சை தாம் கொள்வர் என்றபடி சில லோக நாயகர்கள் நின்றாலும் தர முடியாது. இன்னும் சிலர் தந்தாலும் நிற்க முடியாது. நினைப்பான் புகில் கடலை கலின்ணுண்மணலின் பலர், சமுத்திரத்திலே எத்தனை மணல் இருக்கிறதோ அத்தனை ஏராளமான பேர், எனைத்தோர் உகங்களும் இவ்வுலகாண்டு கழிந்தவர். பெரிய பெரிய ராஜாக்கள் எல்லாம் இருந்திருக்கிறார்கள். மனைப்பால் மருங்கரமாய்தலல்லால் மற்று காண்டிலம் என்ன ஆனார்கள் அவர்கள்? எல்லாருக்கும் ஒரே கதிதான், மாய்தலல்லால் மற்று காண்டிலம், மாய்ந்து போனார்கள், வேறொன்றையும் நாங்கள் பார்க்கவில்லை என்றபடி ஏராளமான பேர்கள் தர முடிந்தாலும் நிற்க முடியாது, மாய்ந்தனர். இதே நிற்க என்கிற பதத்தை, நின்ற என்கிற பதத்தை இதே அர்த்தத்தில், சாஸ்வதமான என்கிற அர்த்தத்தில் இதே பிரகரணத்தில் ஆழ்வார் பயன்படுத்துகிறார். வாழ்ந்தார்கள் வாழ்ந்தது மாமழை முக்குளின் மாய்ந்து மாய்ந்து ஆழ்ந்த என்றெல்லால் அன்று முதல் இன்றறுதியா வாழ்ந்தார்கள் வாழ்ந்து நிற்பர் என்பதில்லை நிற்குறில் ஆழ்ந்தார் கடற்பள்ளி அண்ணல் அடியவராமினோ. வேறு எவரும் சிறப்புற வாழ்ந்தவர்கள் எல்லாம் கூட நிற்பர் என்பதில்லை, நிற்குறில் நிற்க வேண்டுமானால் பகவானிடம்தான் போக வேண்டும். தர நின்றவன் தெய்வநாயகன் ஒருவனே.
வேறு யாரும் நிற்பர் என்பதில்லை என்கிறார் ஆழ்வார். விஸ்வகுணாதர செம்பூவில் வெங்கடாச்சலி என்ற மகாகவி பெரிய லிஸ்ட் போடுகிறார். மகாராஜாக்கள் ஸ்ரீமத் ராமாயணத்திலும் மகாபாரதத்திலும் யாருடைய பெருமைகள் பேசப்படுகின்றனவோ அந்த மகாராஜாக்கள். மாந்தாதாச்ச பகீரதஸ்ச சக மான்யக்க கூச்சோ ரகுஹு பூருஷோபி புரூரவாஹ சத்திபிஹி புண்ணியஷ்ட ருக்மாஹங்கதஹ வைதேஹோ நஹுஷஷ்ட ஹைஹ ஜபதிஹி வீரோய பார்த்தஷ்டேதி நிருபாஸ்ப்ரஷஸ்தயசசஹ பிராதுர்பபூவுர்ணகிம். பெரிய பெரிய மகாராஜாக்கள், சில பேர் தான வீரர்கள். உதாரணமாக சிபி தானத்துக்கே பெயர் பெற்றவன். மாந்தாதா பகீரதன் சகரன் ககுஸ்தன் ரகு பூரு புரூரவசு சிபி ருக்மாங்கதன் வைதேகன் நகுஷன் கார்த்தவீரியார்ஜுனன் யயாதி நளன் பார்த்தன். பெரிய பேர், கீர்த்திமான்கள், பிரசஸ்த யசஸ்துகள் இந்த உலகத்தில் தான் தோன்றினார்கள். இத்தனை பூமி நாயகர்களும் தர முடிந்தது, ஆனால் நிற்க முடியவில்லையே. தர நின்றவன் பூமண்டல நாயகன் எவனுமே கிடையாது. தெய்வநாயகன் மட்டுமே தர நின்ற தெய்வநாயகன். தர நின்ற என்பதற்கு வேறொரு அர்த்தமும் சொல்லலாம், தருவதிலே ஸ்திரமான. சில பேர் சிறிது காலம் தருவார்கள், இன்னும் சிறிது காலம் நின்றாலும் தரமாட்டார்கள். தருவதில் ஸ்திரமாக நிற்பவன் பகவான். பல விதரண தக்ஷன் மித்ரபாவேன சம்ப்ராப்தம் நத்யதேயம் கசஞ்சன தோஷோ யத்யபி தஸ்ய ஸ்யாத் என்று சொல்லக்கூடிய ஸ்வபாவம் பகவானுக்கு. கைவிடவே மாட்டான், கடவுளை நம்பினார் கைவிடப்படார். நத்யதேயம் கசஞ்சன தருவதில் உறுதியாக இருப்பான். வாங்கிக் கொள்ளுபவர்களிடம் தோஷம் இருந்தால் கூட அவன் தருவதில் உறுதியாயிருப்பான். அதனால் அவன் தர நின்றவன், தருவதற்கு உறுதி பூண்டவன். மனுஷ்ய நாயகர்கள் நிற்பதில்லை என்று நாம் விவரித்தார் போலே தெய்வங்களும் நிற்பதில்லை. இது பற்றி தயாசதகத்திலே ஒரு ஸ்லோகம், க்ஷணவிலையினாம் சாஸ்திரார் ஃபலாய நிவேஷிதே சுரபி த்ரிகணே நிர்வேஷாத் ப்ரஹகபி பிரளயம் கதே. யாகம் முதலிய கர்மங்களுக்கு ஃபலன் தருவதற்காக இந்திராதி தேவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். சாஸ்திரார்த்தங்களான யாகாதிகளுக்கு பலாய நிவேசிதே பலத்துக்காக வைக்கப்பட்டிருக்கிறார்கள் தேவதைகளும் பிதிருக்களும். ஆனால் அவர்கள் கூட நித்தியர்கள் அல்லர். பலன் தருவார்கள், ஆனால் தந்து முடிப்பதற்குள் அவர்களே பிரளயமடைந்தாலும் அடையலாம். நிர்வேஷாத்ராக் பலானுபவத்துக்கு முன்னேயே பிரளயம் கதே
அவர்களுடைய ஆயுஸ் முடிந்து விட்டால் என்ன பண்ணுவது? அப்போது அந்த பலனை, தெருள் முதலிய பலனை தருவதற்கு நிற்பது யார்? தெய்வநாயகனும் அவனுடைய அருளும். அதிகத்ருஷக்ஷ்மபிர்நாதாம் அகாலவசம் வதாம் பிரதிபுவமிகவ்யாச்சக்ஷுத்வாம் கிருபே நிருபப்ளவாம். இந்த ஸ்லோகத்தின் கருத்துப்படி பார்த்தால், தெருள் தர நின்றா என்பதை அடுத்த வரியில் உள்ள அருள் என்பதோடு அன்வயிப்பது கூட தகும். தெய்வநாயகனே, நின் அருளானது காலவசமாகாமல் உபப்ளவம் அடையாமல் அகாலவசம் வதாம் நிருபப்ளவாம் என்ற பதம் ஸ்திரமாய் சாஸ்வதமாய் நின்று தெருள் முதலிய பலன்களை அளிக்கிறது. அசாஸ்வதர்களான தெய்வங்கள் மாண்டொழிந்த பிறகும் நின் அருள் தர நின்ற அருள். இப்போது வேறொரு விதமாக அன்வயம் சொல்லி இன்னொரு கருத்தையும் இவ்வரிகளிலே பெறுகிறோம். தெய்வநாயகன் என்பதிலே ஒரு பகுதியான தெய்வ என்பதில் மட்டும் தெருள் தர நின்ற என்பதை அன்வயிக்கிறோம். ஏகதேசான்வயம் என்பர். தெருள் தர நின்ற தெய்வங்களுக்கு நாயகன் என்று புது அன்வயத்திலே. தேவர்கள் நமக்கு புத்தி தருபவர்கள். அந்த தேவர்களுக்கு நாயகன் பகவான். தேவர்கள் புத்தி தருகிறார்களா நமக்கு? அப்படியா பிரமாணங்கள் என்று கேட்டால், பல பிரமாணங்கள். ந தேவாதண்டமாதாய ரக்ஷந்தி பசுபாதவதி யம் ஹி ரக்ஷிதுமிச்சந்தி புத்த்யா சம்யோஜயந்தி தம். தேவர்களுக்கும் மாடு மேய்ப்பவர்களுக்கும் இது ஒரு முக்கிய வித்தியாசம். தேவர்கள் நம்மையெல்லாம் மேய்க்கிறார்கள் மாடு மேய்ப்பது போல. மாடு மேய்ப்பவன் தன் வசம் உள்ள மாடுகளை காப்பாற்றுவது போல தேவர்களும் தம்மவரை காப்பாற்றுவார்கள் என்பது இருசாராருக்கும் இருவருக்கும் பொது. ஆனாலும் காப்பாற்றும் வழியிலே பெரிய வேறுபாடு இருக்கிறது. மாடு மேய்ப்பவன் தன் கையில் தண்டத்தை, கொம்பை வைத்துக் கொண்டு அதன் மூலம் பசுக்களை காப்பாற்றுகிறான். தேவைப்பட்ட போது கொம்பால் அடித்து திருத்துகிறான். ஆனால் தேவர்கள் அப்படி செய்வதில்லை. கையில் கொம்பை தூக்கிக் கொண்டு நம்மிடம் வருவதில்லை. யாரை காப்பாற்ற விரும்புகிறார்களோ அவர்களுக்கு புத்தியை கூட்டுவிக்கிறார்கள். புத்தியா சம்யோஜயந்தி. தேவதைகள் தெருள் தர நின்றவர்கள். தேவதைகள்தான் நமக்கு புத்தியை தருகிறார்கள் என்பது வேறு சில பிரமாணங்களிலும் உண்டு. வேதத்திலும் கூட மேதாம் ம இந்திரோ ததாது மேதாம் தேவி சரஸ்வதி. மேதை என்கிற நுண்ணிய புத்தியை இந்திரன் தரக்கூடியவன், சரஸ்வதி தரக்கூடியவள், அஸ்வினி தேவதைகள் தருவார்கள். இன்னும் ஒரு மூன்று பேர் சேர்ந்து கூட்டிருக்கிறார்கள், இந்திரன் அக்னி சூரியன் என்று. மயி மேதாம் மயி பிரஜாம் மயி அக்னிஸ்தேஜோ ததாது மயி மேதாம் மயி பிரஜாம் மயி இந்திர இந்திரியம் ததாது.
மயி மேதாம் மயி பிரஜாம் மயி சூர்யோப்யாஜோ ததாது. பிரம்மச்சாரி சிறுவர்கள் சமிதாதானம் பண்ணி முடிந்தவுடன் உபஸ்தானத்தின் போது சொல்ல வேண்டிய மந்திரம், ஏனென்றால் அவர்களுக்குத்தான் மேதை மிகவும் அவசியம் வேத கல்வி பெறுவதற்காக. அப்பொழுது இந்திரன், அக்னி, சூரியன் என்ற மூன்று தேவர்களும் மேதை கொடுக்கக்கூடியவர்கள் என்று அங்கே பிரார்த்தனை. ஆனால் இவர்களையெல்லாம் மேதை கொடுக்கும்படி பண்ணுபவன் தெய்வ நாயகன் இருக்கிறான். அவன் தானாகவேவும் புத்தியை கொடுக்கக்கூடியவன். ததாமி புத்தியோகம் தம் ஏன மாமுபயாந்தி தே என்று கிருஷ்ணன் சொல்கிறான் அர்ஜுனனிடத்திலே. நான் என்னிடத்தில் பக்தி பண்ணுபவர்களுக்கு புத்தியை கொடுப்பேன். அந்த புத்தி யோகத்தாலே அவர்கள் என்னை வந்து சேருவார்கள். அதனால் தெய்வநாயகனும் தெருள் தர நின்றான். தெருள் தர நின்ற தெய்வங்கள் பண்ணுண்டு அவர்களுக்கும் அவன் நாயகனானான். போன வாரத்திலே தெய்வநாயகா என்பதற்கு ஐந்து கருத்துகள் பார்த்தோம். தெய்வநாயகா என்ற வார்த்தையிலே அஞ்சு தாத்பரியங்கள். தெய்வங்களுக்குள் முதல்வன் என்பது ஒன்று, அதாவது உயர்ந்தவன் என்று. தெய்வங்களுக்கு தெய்வமானவன், தெய்வங்களே அவனை வழிபடும் என்பது இரண்டாவது. நம்மை தெய்வமாக்கும் நாயகன் என்பது மூன்றாவது. தெய்வங்களுக்கு அதிகாரம் வழங்கி அவர்கள் மூலம் நாயகன் என்பது நான்காவது. தெய்வங்களை வழிநடத்தி செல்பவன், நாயகன் என்பதற்கு வழிநடத்தி செல்பவன் என்ற அர்த்தம். இது ஐந்தாவது. இப்போது இந்த ஐந்து அர்த்தங்களும் பல இடங்களில் தேட வேண்டாதபடி ஒரே ஒரு கிரந்தத்திலே சேர்ந்திருக்கின்றன. நம்மாழ்வாருடைய திருவாய் மொழியிலே என்பதை காண்போம். நம்மாழ்வாருடைய திருவாய் மொழியும் திருவாசிரியமும் சேர்ந்து பார்க்க போகிறோம். நம்மாழ்வார் பாசுரங்களிலே இந்த ஐந்து கருத்துகளையும் காணப்போகிறோம். தெய்வம் மூவரில் முதல்வனாகி என்று முதல் கருத்து. தெய்வங்களுள் நாயகன் என்றால் தலைமை வகிப்பவன், முதன்மை பெற்றவன், பிரதானமானவன். அதே திருவாசிரியத்தில் இரண்டாவது கருத்து. சிவனயனிந்திரனிவர் முதலனைத்தோர் தெய்வ குழாங்கள் கை தொழ கிடந்த தாமரை உந்தித்தனி பெருநாயகா என்று தெய்வநாயகா என்பதன் அர்த்தத்தை தாத்பரியத்தை இரண்டாவதை விளக்கினார். தெய்வ குழாங்கள் தனிப்பெருநாயகா என்று தெய்வநாயகா என்ற பதத்தையே இட்டு அர்த்தத்தை விளக்குகிறார். எந்த தெய்வங்களுக்கு நாயகன்? சிவநயனிந்திரனிவர் முதல் அவர்களுக்கெல்லாம் நாயகன். எத்தனை தெய்வங்களுக்கு நாயகன்? இவர் முதல் அனைத்தோர் தெய்வ குழாங்கள் அனைத்து எல்லா தெய்வ குழாங்களுக்கும் தெய்வ கணங்களுக்கும் நாயகன். எந்த விதத்தில் நாயகன்? கைதொழ கிடந்த தெய்வ குழாங்கள் கைதொழ இவன் ஆதிசேஷனிலே சயனித்துக் கொண்டிருக்கிறான். எந்த அடையாளம் கொண்ட நாயகன்? தாமரை உந்தி அவனுடைய நாபியிலே கமலம் இருக்கும், அவன் பத்மநாபன், அந்த அடையாளம் கொண்டவன்.
எப்படிப்பட்ட நாயகன்? தனி பெரு நாயகா, தனியான பெரியவனான நாயகன், தனி விலக்ஷணமானவன், ஒன்றே ஆனவன், பெரிய நாயகன். இந்த ஒரு அடியிலே எந்த தெய்வங்களுக்கு நாயகன், எத்தனை தெய்வங்களுக்கு நாயகன், எந்த விதத்திலே நாயகன், எந்த அடையாளம் கொண்ட நாயகன், எப்படிப்பட்ட நாயகன் என்று 5 கேள்விகளுக்கும் பதில் தரும் விதமாக ஆழ்வார் 5 தொடர்களை இட்டிருக்கிறார். அவன் எப்படி தெய்வ நாயகன் என்பது நமக்கு நன்றாக புரிகிறது. தெய்வங்களுக்கெல்லாம் தெய்வமானவன், தனிப்பெரு நாயகனானவன். இப்பொழுது திருவாய் மொழியிலே தெய்வநாயகன் என்பதற்கு இன்னொரு அர்த்தம் சொல்லப்படுகிறது. நாம் போன வாரம் ஏற்கனவே பார்த்த அர்த்தம், ஆனால் திருவாய் மொழியிலே இன்னும் ஸ்பஷ்டமாக இருக்கிறது. இவன் ஜெகந்நாயகனாய் இருப்பவன், எல்லா உலகத்துக்கும் நாயகன். ஆனாலும் இவனை ஏன் தெய்வ நாயகன் என்று சொல்கிறோம் என்றால், எல்லா உலகத்தையும் தெய்வங்கள் மூலமாக ஆள்கிறான். அமர பிரபு என்ற சகஸ்ரநாம திருநாமத்துக்கு அர்த்தம் சொன்னோமே, தேவதைகள் மூலமாக நிர்வாகனாக இருக்கிறான் என்று, அது தெய்வநாயகா என்பதற்கு இன்னொரு அர்த்தம். தெய்வங்கள் மூலமாக நமக்கெல்லாம் கூட நாயகன், தெய்வங்களுக்கு அதிகாரம் கொடுத்தவன், தெய்வங்களை தன் பணியாளர்களாக கொண்ட நாயகன். இவன் கொடுத்த பணிகளை, ஏவல்களை அவர்கள் செய்கிறார்கள். காக்கும் இயல்வினன் கண்ண பெருமான், சேர்க்கை செய்து தன் உந்தியினுள்ளே, வாய்த்திசைமுகனிந்திரன் வானவர், ஆக்கினான் தெய்வ உலகுகளே என்பதிலே தெய்வநாயகன் என்பதன் 3 கருத்து இருக்கிறது. கண்ணபெருமான் எதற்காக தெய்வங்களை ஆக்கினான், எதற்காக அவர்களை அதிகாரிகளாக ஆக்கினான், மாணவர்களாக ஏன் ஆக்கினான்? காக்கும் இயல்வினன் கண்ணபெருமான், கண்ணபெருமான் காக்கும் சுபாவம் கொண்டிருப்பதாலே அதற்காகவென்றே, லட்சணத்துக்காகவென்றே தெய்வங்களை நியமித்தானாம், அவர்கள் மூலமாக நம்மையெல்லாம் காக்கின்றானாம். இதை இன்னும் ஸ்பஷ்டமாக வேறொரு இடத்திலே இவ்வாறு தெரிவிக்கிறார். இருக்குமிரை இரு துண்ண எவ்வுலகுக்கும் தன்மூர்த்தி, நிறுத்தினான் தெய்வங்களாக அத்தெய்வநாயகன்தானே. அவனை ஏன் தெய்வநாயகன் என்று சொல்கிறோம் என்றால், இந்த தெய்வங்களை நிறுத்தினவனே அவன்தான். தெய்வநாயகன் என்பது ஜெகந்நாதன் என்பதற்கு ஒரு பகுதி கிடையாது. ஜெகந்நாதன் அவன் ஆனது தெய்வநாயகன் ஆன வழியிலே அதற்கு உபாயமாகிறது. ஜெகத்ரட்சணத்துக்காக தெய்வங்களை நிறுத்தி தான் ஜெகந்நாதனாவதற்காக தெய்வநாயகனானான். அந்த தெய்வங்கள் என்ன பண்ணும்? இருக்கும் இறை இருத்து உண்ண, இறை என்றால் கப்பம் அல்லது காணி பொருள். உலகத்தார் யாக ஹவிஸ் முதலிய காணிக்கை பொருள்களை இந்திரன் முதலிய தேவதைகளுக்கு செலுத்துகிறார்கள். சிற்றரசர்கள் மகாராஜனுக்கு கப்பம் கட்டுவது போலே உலகத்தார் இறையை, அதாவது கப்பத்தை தேவர்களுக்கு இருக்கிறார்கள், அதாவது செலுத்துகிறார்கள். அந்த தேவதைகள் என்ன பண்ணுகிறார்கள்?
இருக்கும் இறை இருத்து உண்ண அதை பகவானுக்கு இறையாக சமர்ப்பித்து அந்த தேவர்கள் அதற்கு பிறகு நுகர்கிறார்கள் அனுபவிக்கிறார்கள். அந்த விதமாக அந்த தேவதைகளை நியமித்திருக்கிறான் தெய்வநாயகன். தான் அந்த தேவர்களுக்குள் இதற்காக அனுப்பிரவேசமும் பண்ணியிருக்கிறான். எவ்வுலகுக்கும் பன்மூர்த்தி நிறுத்தினான் தெய்வங்களாக. இறை என்கிற சொல்லிலே வேடிக்கை பண்ண வேண்டுமானால் அந்த பதத்துக்கு மூன்று அர்த்தங்கள் உண்டு. இறை என்றால் இறைவன் கடவுள், இறை என்றால் கப்பம் காணிக்கை, இறை பொழுது என்றால் க்ஷணகாலம். தெய்வநாயகன் என்ற இறை நாம் யாகங்கள் முதலியவற்றில் சமர்ப்பிக்கும் இறையை மற்ற தெய்வங்கள் மூலமாக வாங்கிக் கொள்வதுண்டு. இறை இறை பெறும் விதத்தை இறை பொழுது கவனித்து புரிந்து கொள்ளலாம். அவன் தெய்வநாயகன் என்று இன்னொரு விதத்திலும் நமக்கு புரியும். தெய்வநாயகன் என்பதற்கு இன்னொரு கருத்து சொன்னோம் போன வாரம், தேவர்களை வழி நடத்துகிறான் என்பதை. மெய் பெறநடாய தெய்வம் என்று இதை விளக்குகிறார் திருவாசிரியத்தில். இவ்வாறாக தெய்வநாயகன் என்ற பதம் தெரிவிக்கும் இந்த ஐந்து தாத்பரியங்களுமே நம்மாழ்வாரின் பிரபந்தங்களிலே தெளிவாக இருக்கின்றன. அடியவர் பால் மெய்யை வைத்து தெருள் தர நின்ற தெய்வநாயக என்ற தொடரிலே அடியவர் என்பதற்கு நம்மாழ்வாரை அர்த்தமாக கொள்ளும் போது, தெருள் தர என்பதற்கு மயர் மதிநலம் அருளிய என்று அர்த்தம் சொல்ல வேண்டும். நின்ற தெய்வநாயக என்பதற்கு ஆழ்வார் சூக்திகளில் உள்ள இந்த ஐந்து தாத்பரியங்களையும் அனுசந்திக்க வேண்டும். திருவாய்மொழியிலே எத்தனையோ திருநாமங்களாலே பகவானை அழைக்கிறார். ஆனால் அவற்றுள் தெய்வநாயகா என்ற திருநாமம் மிகவும் முக்கியமானது. இதற்கு இரண்டு காரணங்கள். முதல் பாசுரத்திலேயே முதல் திருநாமம் இது, அமரர்கள் அதிபதி. அயர் வெறும் அமரர்கள் அதிபதி ஜவனவன் என்று மூன்றாம் அடி. இது மட்டுமன்று, ஆழ்வாருக்கு இந்த திருநாமத்தை கீர்த்திப்பதிலே ஈடுபாடு மிக அதிகம். அதனால் இதே அர்த்தம் வரும்படி இதற்கு பரியாயமாக நிறைய திருநாமங்களை உருவாக்கி அடிக்கடி பேசுகிறார் இந்த ஆழ்வார். பகவானின் வேறெந்த திருநாமத்துக்கும் இத்தனை கிடையாது. கேசவன் நாராயணன் எத்தனையோ திருநாமங்கள் இருக்கின்றன, அவற்றுக்கு நிறைய சமானார்த்தக பதங்களை போட்டு அதை அடிக்கடி பேசுவது கிடையாது. தெய்வநாயகா என்பதற்கு மட்டும் 20க்கும் மேற்பட்ட இடங்களிலே இதே அர்த்தத்து பெயர்கள் நிறைய வரும் திருவாய்மொழியிலே. இந்த சாக்கிலே நாம் இப்பொழுது ஆழ்வார் சூக்திகளையும் சேவிக்கிறோம், பகவானின் நாமங்களையும் கீர்த்திக்கிறோம் என்று இரண்டு புண்ணிய காரியங்களை பண்ண முடிவதாலே இப்பொழுது இந்த பெயர்களை அடுக்கி பார்ப்போம். திருவாய்மொழியில் தெய்வநாயக பெயர்கள் அர்த்தம் தெய்வநாயகா என்றே வர வேண்டும். வாசகமேயேத்த அருள் செய்யும் வானவர்த்தம் நாயகனே. வானவர்த்தம் நாயகன் என்ற பதம். விண்ணோர்த்தம் பெருமானே வானவர் ஈசனே ஈசன் வானவர் கென்பன். மனுஷர்க்கு தேவர் போல தேவர்க்கும் தேவாவோ. தெய்வ கோமானே
விண்ணோர் பெருமான் முன்னை அமரர் முதல்வன் வானநாயகனே அசைவில் அமரர் தலைவர் தலைவா விண்ணோர் சிரங்களால் வணங்கும் பிரான் இமையோர் அதிபதியே அமரர் கோன் உம்பர் கோமானே தேவாதி தேவ பெருமான் வானவர் தெய்வமென்கோ அமரர் தொழப்படுவான் அமரர் தேவதேவனை வானவர் ஏத்த நின்ற பரமனை அமரர்த்தம் ஏற்றை வானை வானவர்தம் நாயகனே வடிவுடைவானோர் தலைவனே என்னும் தெய்வ நாயகன்தானே என்று 24 இடங்களிலே பார்த்தோம். இன்னும் கூட இருக்கலாம், நினைவுக்கு வந்ததை பார்த்தாலே 24 திருநாமங்கள் குறைந்தபட்சமாக இருக்கின்றன. இப்பொழுதே கூட இன்னொன்று நினைவுக்கு வருகிறது, 25வது. பேச நின்ற சிவனுக்கும் பிரமன் தனக்கும் பிறர்க்கும் நாயகனவனே தெய்வங்கள் என்று மக்களால் வழிபடப்படும் சிவ சதுர்முகாதிகளுக்கும் நாயகனானவன் நாராயணன். அதனால் தெய்வ நாயகன். பேச நின்ற என்றால் எவர் நாராயணனுடைய அனுகிரகத்தின் விளைவாலே பரதத்துவம் என்று சிலரால் பேசப்பட்டாரோ அவர் என்று அர்த்தம். அவருக்கும் கூட நாயகன் தெய்வ நாயகன். இந்த 24மே இல்லை 25மே தெய்வநாயக என்பதன் விளக்கமாகவோ நேர்பொருளாகவோ அமைந்தவை. நின்ற தெய்வநாயகா என்பதற்கு அர்த்தம் சொல்லும் போது இவ்வளவு திருவாய்மொழி சூக்திகளை கீர்த்திப்பது நமக்கு பிராப்தமாயிற்று. மேலாத்தேவர்களும் நிலத்தேவர்களும் மேவித்தொழும் என்று திருவாய்மொழி வரியை கவனித்தால் ஸ்வத்பக்தி பூஷித திஜா மிக தேவபாவம் என்று சுவாமி தேசிகன் அருளிய கருத்தும் நினைவுக்கு வரும். தெய்வநாயகா என்பதற்கு இன்னொரு அர்த்தம், நம்மை தெய்வமாக்கி நமக்கு நாயகனானவன். தெய்வநாயகனின் பக்தர்களிலே இரண்டு வகையினர். ஒருவர் மேலாத்தேவர்கள் இந்திரன் முதலானோர், இரண்டாமவர் நிலத்தேவர்கள் தம் பக்தி காரணமாக தெய்வத்துக்கு நிகரானவர்களாய் நில உலகில் வாழ்கிற மகாபுருஷர்கள், ஆச்சாரிய புருஷர்கள். இதுவரை பார்த்ததன் சுருக்கம் என்னவென்றால், தெய்வநாயகா என்ற பதத்துக்கு போன வாரம் சொன்ன 5 தாத்பரியங்களுமே நம்மாழ்வார் தெளிவாக கூறியவைதான் என்பது. ஆகையால் இந்த 5ஐயும் மறுபடி ஒரு முறை ஞாபகப்படுத்திக் கொள்வது நல்லது. தெய்வநாயகா 1, தேவர்களில் உயர்ந்தவனே. 2, தேவர்களால் வழிபடப்படுபவனே. 3, தேவர்களை ஏவி பணி நடத்தி கொள்ளுபவனே. 4, பக்தர்களை தேவராக்கி அவர்களுக்கு நாயகனாக இருப்பவனே. இது பற்றி மேலும் கூட பேசலாம். 5, தேவர்களை வழி நடத்தி செல்லுபவனே. இதிலே 4வது பக்தர்களை தேவராக்குபவர் என்பது. இதற்கு மேலும் சில வசனங்கள் மூலம் விளக்கம் தந்தாக வேண்டும். இப்போது தேவர்களாக இருக்கிறார்களே இந்திரன் சந்திரன் என்று பல பேர், அவர்கள் எவ்வாறு அந்தந்த பதவிகளை பெற்றார்கள் என்று விசாரித்தால், முதலில் பகவானின் பக்தர்களாகி பகவானை உத்தேசித்து கர்மங்களை அனுஷ்டித்து அவரை ஆராதித்து அவருடைய உகப்பாலே தேவர்கள் ஆனார்கள்.
இதை மகாபாரதம் பல இடங்களிலே தெரிவிக்கிறது. ஸ்ரீமத் ரகசிய திரைசாரத்திலும் இந்த மகாபாரத ஸ்லோகங்களை மேற்கோள் காண்பிக்கிறார். அவன் தெய்வ நாயகனானது பக்தர்களை தெய்வங்களாக்கி அவர்களுக்கு நாயகனானான் என்பது. சில ஸ்லோகங்களை மகாபாரதம் சாந்தி பர்வத்திலிருந்து வாசிக்கலாம். யுக கோடி சஹஸ்ரணி விஷ்ணு மாராஜ்ய பத்மபூ புனஸ்திரைலோத்ரித்வம் பிராப்தவானிதி சுஷ்ரும. நாங்கள் மகான்களிடம் என்ன கேள்விப்பட்டோம் என்றால், தாமரையில் பிறந்தவர் இருக்கிறாரே பத்மபூஹு, அவர் பிரம்மாவானவர், அந்த பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காக நெடுங்காலம் யுக கோட்டி சஹசிராணி நிறைய யுகங்கள் விஷ்ணுவை ஆராதித்தார். மீண்டும் படைத்தற் கடவுளாக ஆனார். புனஸ்திரைலோக்கியதாதிருத்வம். அதனால் அவர் பக்தராகி அதன் விளைவாக அதன் பலனாக தெய்வமானவர். பிரம்மா இப்படி என்றால் சிவபெருமான் எப்படி? அதே மகாபாரதத்திலே, அதே சாந்தி பர்வத்திலே இன்னொரு இடத்திலே, மகாதேவ சர்வமேதே மகாத்மா ஹுத்வாத்மானம் தேவதேவோ பூவ. மகாதேவன் என்று பெயர் கொண்ட சிவபெருமான் இருக்கிறாரே, அவர் மகாத்மா. என்ன பண்ணினார்? சர்வமேதம் என்று ஒரு பெரிய யாகத்தை பண்ணினார். அதிலே ஆத்மானம் ஹுத்வா தன்னையே ஹவிஸாக ஹோமம் பண்ணினார். அவ்வளவு சிறந்த பக்தராக இருந்தபடியாலே பெருமாள் விசேஷமாக அனுகிரகித்தார். சிவபெருமானுக்கு தேவர்களுக்கெல்லாம் தேவனாகும் ஸ்தானத்தை கொடுத்தார் பகவான். பக்தர்களை தெய்வமாக்குபவன் அந்த பகவான். அந்த பகவானே சொல்லுகிறார் இன்னொரு இடத்திலே மகாபாரதத்திலே சாந்தி பர்வத்திலே, யோ மே யதா கல்பிதவான் பாகமஸ்மின் மகாக்ரதௌ சததா யஜ்ஞாகார்ஹ வேத சூத்ரே மயா கிருத. தற்போது நடக்கும் யாகங்களிலே நிறைய தேவதைகளுக்கு ஹவிர்பாகம் கிடைக்கிறதே, நாம் அக்னியே சுவஹா இந்திராயே சுவஹா என்றெல்லாம் சொல்கிறோம், ஹவிஸ்துகள் அவர்களுக்கு போகிறதே, அதற்கு வியவஸ்தை எப்படி ஏற்பட்டது என்றார் பகவான். சொல்கிறார், நான் ஒரு விதமாக அந்த வியவஸ்தையை பண்ணேன். அவர்கள் என்னை எப்படி வழிபட்டார்களோ அந்த வழிபாட்டுக்காக அவர்களை மெச்சி அவர்களுக்கு நான் வரப்பிரசாதம் கொடுத்தேன். மகாக்ரதுவிலே பக்தர்களான எவர்கள் எப்படி எப்படி எனக்கு பாகம் பண்ணி ஹவிர் நிவேதனம் பண்ணினார்களோ அப்படி அப்படி அவர்களுக்கு யஜ்ன பாகங்களை நான் தந்தேன். இதற்கு முன் எவர்கள் எவ்வளவு யாகங்களில் பகவானுக்கு ஹவிர் நிவேதனம் பண்ணினார்களோ அதற்கேற்ப இப்போதெல்லாம் அவர்களுக்கு நாமெல்லாம் ஹவிசளிக்கும்படியாக ஒரு வியவஸ்தையை நான் பண்ணினேன் என்கிறார் பகவான். இதிலிருந்து என்ன தெரிகிறது? பகவானை வழிபடுபவர்கள் தேவர்கள் ஆகிறார்கள் என்பது உண்மைதான். தெய்வநாயகா என்று ஜெகநாதனுக்கு சங்கோச்சம் கிடையாது. அந்த தெய்வம் என்பதில் எல்லா பக்தர்களும் அடக்கம்தான். ஏனென்றால் பக்தர்களெல்லாம் தேவர்களாகிறார்கள்.
இதை முதலில் தேவநாயக பஞ்சாசத்தில் சொன்னதாக வாசித்தோமே, அதிலே ஏன் பிராய என்கிறார் சுவாமி தேசிகன், பக்தர்களை தேவனாக்குகிறார் என்பதற்கு இவ்வளவு பிரமாணங்கள் இருந்தால் பக்தர்கள் என்கிற தெய்வங்களுக்கு போலும் நீ நாயகன் என்று போலும் என்கிற வார்த்தை எதற்காக? இந்நில உலகிலேயே அவர்கள் தேவர்கள் போலாகிறார்கள் போலும் என சொல்ல வந்த கருத்து. பிறகு தேவர்களாவது இருக்கட்டும், இங்கேயே பூமண்டலத்திலே தேவ துல்யர்களாக ஆகிறார்களே, அவர்களுடைய நாதனாக இனி இருக்கிறாயே, அதனால் தான் உனக்கு தேவநாதன் என்று பெயர் போலும் என்று அவர் உபேட்சிக்கிறார். இப்போது அடுத்ததாக ஒரு கருத்து, அடியவர் என்றால் ஆதிசேஷன் என்று முன்னமேயே சொன்னோம், அவர் அடிநிலையாக இருப்பதால் அவர் திருவேந்திபுரம் என்னும் க்ஷேத்திரமாக வடிவு கொண்டார். அதனாலதான் அந்த ஊருக்கு அகீந்திரபுரம் என்று பெயர். அகீந்திரன் என்றால் அகி இந்திரன், ஆதிசேஷன், பாம்பரசன். அந்த அகீந்திரபுரத்திலே ஆதிசேஷன் மேலே தன் சரீரத்தை வைத்தார். இது வழக்கம் போலத்தான், ஆதிசேஷன் பெருமாள் சரீரத்தை வைப்பது வழக்கம்தான். ஆதிசேஷன் க்ஷேத்திரமாக வந்த போதும் அந்த ஆதிசேஷன் மேலே சரீரத்தை வைத்தார் பகவான், அதாவது கோவிலிலே அர்ச்சா விக்கிரகத்தை வைத்தார். ஆனால் நின்ற திருக்கோலம் பூண்டார் இந்த திவ்ய தேசத்திலே. ஆதிசேஷன் மேலே நின்ற திருக்கோலம் என்பது இந்த திவ்ய தேசத்தில் மட்டுமே நாம் இப்போது சேவிக்கலாம். ஸ்ரீரங்கம், திருவனந்தபுரம் முதலிய க்ஷேத்திரங்களிலே ஆதிசேஷனிலே மெய்யை வைத்து கிடந்த சயன திருக்கோலம், ஆதிசேஷனிலே வீற்றிருந்த திருக்கோலமும் சில க்ஷேத்திரங்களிலே காண்கிறோம். எல்லா க்ஷேத்திரங்களிலும் சேஷவாகன உற்சவத்திலேயும் சேவிக்கிறோம். ஆனால் ஆதிசேஷனிலே நின்ற திருக்கோலம் அபூர்வம். ஸ்ரீவைகுண்டத்தில் உண்டு, திருவேந்திபுரத்தில் உண்டு, இது அபூர்வமானது என்பதை நாம் இன்னொரு விதமாகவும் பார்க்கலாம். ரகசியத்ரயம் என்ற பெயரிலே ஸ்ரீ வைஷ்ணவர்கள் பிரதி தினமும் ஜபிக்கிற மந்திரங்கள் மூன்று, அஷ்டாட்சரம், துவயம், சரமஸ்லோகம் என்று. இவற்றுள் முதலாவதான அஷ்டாட்சரத்தை ஜபிக்கும் போது ஆதிசேஷனிலே வீற்றிருந்த திருக்கோலத்திலே பகவானை தியானிக்க வேண்டும். சவ்யம் பாதம் பிரசார்ய ஸ்ரிததுரிதஹரம் என்ற தியான ஸ்லோகத்தை சொல்லிக்கொண்டும், இரண்டாவதான துவயத்தை ஜபிக்கும் போது ஆதிசேஷனிலே படுத்திருக்கிற பகவானை தியானிக்க வேண்டும். க்ஷீரம்போநிதி என்ற ஸ்லோகத்தை சொல்லிக்கொண்டும், மூன்றாவதான சரம ஸ்லோகத்தை ஜபிக்கும் போது நின்று கொண்டிருக்கிற பார்த்தசாரதியை தியானிக்க வேண்டும். நின்ற கோலத்திலே ஆதிசேஷன் இல்லாமலே பகவானை தியானிக்கிறோம். தியான ஸ்லோகங்கள் இவ்வாறுதான் விதிக்கின்றன. ஒன்று நின்ற கோலம், இன்னொன்று இருந்த கோலம், மூன்றாவது கிடந்த கோலம். நின்றவாறும் இருந்தவாறும் கிடந்தவாறும் நினைப்பரியன என்னும் திருவாய்மொழி. இந்த மூன்றிலே ஆதிசேஷனிலே நின்ற கோலம் கிடையாது. அடியவரான ஆதிசேஷர்பால் மெய்யை வைத்து தெருள் தர நின்ற கோலம் வேண்டுமானால் அயிந்தையிலே அகீந்திரபுரம் என்ற ஆதிசேஷனிலே நின்ற தெய்வநாயகனை சேவிக்கிறோம். அபூர்வம். அன்பில் கோபாலாச்சாரிய சுவாமி என்று ஒரு பண்டிதர், லௌகிகத்திலும் சட்டத்துறையிலே, சாஸ்திர ஜானத்திலும் அத்வைத வேதாந்தம், விசிஷ்டாத்வைத வேதாந்தம், சாகித்யம் இவற்றிலே இரண்டிலுமே சிறந்து விளங்கினார்
ஐம்பது வருஷங்களுக்கு முன்னாலே திருச்சியிலே அவர் நிறைய கிரந்தங்களுக்கு வியாக்கியானம் எழுதியிருக்கிறார். அதில் அவர் எழுதியிருக்கிற விஷயம் இது. அயிந்தையிலே சேஷனிலே நின்ற கோலம் என்பது. அத்திர புறமேவ சேஷ பரியங்கோ பவதி பணிபதேரேவ புறத்வான் ஆத்திர சயனம் நகி சயானோ வரோ வதூபாணிம் கிருண்ணியாத் என்று சம்ஸ்கிருதத்தில் எழுதியிருக்கிறார். இந்த ஊரிலே திருவேகந்தபுரத்திலே கஷேத்திரம் முழுவதுமே பாம்பு படுக்கையாகிறது. ஆதிசேஷனே நகரமானதால் இங்கு சயன திருக்கோலம் கிடையாது. வது பாணி கிரகண காலத்திலே வரன் படுத்துக் கொள்ள மாட்டான் அல்லவா என்று கஷேத்திரத்து ஸ்தல புராண கதையை நினைவுபடுத்தி ஆதிசேஷனிலே நின்ற திருக்கோலம் என்கிறார். தெருள் தர நின்ற தெய்வ நாயகா என்பதில் இன்னும் ஒன்று. நாயகன் என்பதற்கு பர்த்தா கணவன் என்ற அர்த்தமும் உண்டு. லோக விவகாரத்திலும் அந்த அர்த்தம் உண்டு. தமிழிலே தலைவன் என்பார்கள் கணவன். தெய்வ நாயகன் என்றால் தெய்வமாகவும் கணவனாகவும் இருப்பவன் என்று அர்த்தமாகும். மும்மணிக்கோவையிலே தேசிகன் நாயிகாபாவத்தை அடையப் போகிறார். புருஷோத்தமன் நம்முடைய கணவனாகும் போது அவனுடைய தாசர்கள் எல்லாரும் நாமெல்லாம் ஸ்திரீக்கள். அவனுக்கு பத்தினிகள். அவன் நமக்கு தெய்வமான நாயகன். நம்மில் சிலருக்கு மனுஷனான நாயகன் இருந்தால் கூட அவன் ஒருவன்தான் தெய்வமான நாயகன். மும்மணி கோவிலே தேவநாதனை தன்னுடைய கணவனாக கருதி பாடப்போகிறார். ஆகையாலே இந்த அர்த்தமும் இங்கே சொல்லியாக வேண்டும். தெய்வநாயகா. இன்னும் ஒன்று, தெருள் தர என்பதை சொன்னவுடனே தெய்வநாயகா என்றதும் ஆழ்வாருடைய அனுபவத்தை அடியொற்றியது. ஆழ்வார் என்ன பேசினார்? மயர்வரமதினல் அமருளி நன்யவனவன் அயர்வரும் அமரர்கள் அதிபதியவனவன் என்று இரண்டு வரியும் அடுத்தடுத்து வைத்தார். எந்த வரியிலே தெருள் தந்தான் என்று சொன்னாரோ அதற்கு அடுத்த வரியிலே தெய்வநாயகன் என்று சொன்னார் ஆழ்வார். திருவாய்மொழியில் இவ்விரண்டையும் சேர்த்துத்தான் ஈடுபாடு. அதே போலவே தெருள் தர நின்ற தெய்வநாயகா என்று இங்கு கூறுகிறார் ஆழ்வாரை அடியொற்றி சுவாமி தேசிகனும். நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்திலே மொத்தம் 24 பிரபந்தங்கள் இடம்பெறுகின்றன. அவற்றுள்ளே திருமாலை என்று ஒன்று தொண்டரடிப்படி ஆழ்வாருடையது. திருமாலை அறியாதவன் பெருமாளை அறியாதவன் என்று பழமொழி வரும் அளவுக்கு அது பிரசித்தமானது. அதிலே ஒரு வரி, நாட்டினான் தெய்வமெங்கும் நல்லதோர் அருள் தன்னாலே என்று. தெய்வங்களுக்கு பல இடங்களில் கோவில்களும் பிரதிஷ்டைகளும் உண்டாகும்படி பண்ணினானாம் பகவான். இவ்வாறு தெய்வங்களுக்கும் அருள் புரிந்து நாயகனானான். அதனால் அவன் தெய்வ நாயகன். இதுவரை நின்ற தெய்வ நாயகா என்பதற்கு நிறைய தாத்பரியங்களை பார்த்தோம். அடுத்ததாக நின் அருளெனும் ஷீர் என்பதன் அர்த்தங்களை அனுபவிப்போம். ஷீர் என்பதற்கு பல பொருள்கள் இருந்தாலும் இங்கே ஒரே ஒரு அர்த்தம் மட்டுமே.
சீர் என்றால் கல்யாண குணம், நல்ல பண்பு. தெய்வநாயகனுக்கு நிறைய கல்யாண குணங்கள் இருக்கின்றன. அவற்றை அனுசந்திப்பது கூட நமக்கு ஒரு விஹித கர்ம, நித்தியப்படி பண்ண வேண்டிய காரியம். ஸ்வாபாவிகானவதிகாதிசய ஞானபலைஸ்வர்ய வீர்யசக்தி தேஜஸ்தௌஷீல்ய வாத்சல்ய மார்தவார்ஜவ சௌஹார்த சாம்ய காருண்ய மாதுர்ய காம்பீர்ய ஔதார்ய சாதுர்ய ஸ்தைர்ய தைர்ய சௌர்ய பராக்கிரம சத்ய காம சத்ய சங்கல்ப கிருதித்வ கிருதஜ்ஞதாத்ய சங்கேய கல்யாண குணகணௌக என்று பகவத் ராமானுஜர் சரணாகதி கத்தியத்திலே அருளி செய்த திருக்குணங்களையெல்லாம் தெய்வநாயகனின் சீர் என்கிற இடத்திலே நாம் அனுசந்திக்க வேண்டும். அந்த திருக்குணங்களிலே ஒன்று அருள் எனும் சீர், இங்கே காருண்யம் என்று சொல்லப்பட்டது. அவனுக்கு எத்தனை சீர்கள் என்றால் இவை எண்ணில் அடங்காதவை. அசங்கேஜ கல்யாண குணகணௌக மகார்ணவா, அசங்கேய எண்ண முடியாது. இந்த சரணாகதி கத்தியம் இருக்கிறதே, சம்வாத ஏஷ சரணாகதி மந்திர சாரஹா என்று சுவாமி தேசிகனாலே போற்றப்படுகிற உத்தமமான ஸ்தோத்திரம் இது. விஸ்தாரமாக திருவாராதனம் பண்ணுகிற நாட்களிலே இதை பகவத் ஆராதன காலத்திலே அனுசந்திப்பது வழக்கம். பிரதி தினமும் கார்த்தாலே படுக்கையிலிருந்து எழுந்தவுடன் அனுசந்திக்க வேண்டிய சூர்ணிகைகளிலே இதுவும் ஒன்று. பகவத் கல்யாண குண கீர்த்தனம் சூர்ணிகையும் ஒன்று, ஆன்மீக கிரந்தத்திலே விதிக்கப்பட்டிருக்கிறது. பகவானின் திருகுணங்களை கீர்த்திப்பது நமக்கு அந்த அளவுக்கு முக்கியம். இவருக்கு இந்த பகவத் ராமானுஜருக்கு பிராச்சாரியரான ஆளவந்தார் அருளிய ஸ்தோத்திர ரத்னத்திலே பகவானுடைய கல்யாண குணங்களை அடுக்குகிறார். வசீவதான்யோ குணவான் ரிஜுஷுதிஹ மிருதுர் தயாளுர் மதுரஸ்திரஸ்ஸமஹ க்ருதீ க்ருதஜ்ஞஸ்த்வமசி ஸ்வபாவதஹ சமஸ்த கல்யாண குணத்தோ ததிஹ. இதிலே பத்ய ரூபமாகவே பகவத் குணங்களின் பட்டியல். இவை எல்லாமே இங்கு மும்மணி கோவையிலே சீர் என்ற பதத்தால் கூறப்பட்டன. பகவானுக்கு சீர் என்பது முக்கியம். இதை எதற்காக நம் ஆச்சாரியர்கள் வலியுறுத்துகிறார்கள் என்றால், வேறே சம்பிரதாயத்திலே பகவானுடைய குணங்களை அப்பிரதானமாக்கி நிர்குண பிரம்மம் என்று ஒன்றை புதுசாக கல்பித்து இந்த கல்யாண குண அனுபவங்களை சகுண பிரம்மத்துக்கு மட்டுமே என்று தாங்களாகவே கற்பனையாக கட்டுப்படுத்திக் கொண்டார்கள். இதை பற்றி ஸ்ரீ குணரத்ன கோஷம் என்னும் ஸ்தோத்திரத்திலே பராசர பட்டர் இவ்வாறு சொல்வார். ஆஹுர்வேதானமானம் கதிதன கதிசாராஜகம் விஸ்வமேததி ராஜன் வத்
கேச்சிதீஷம் குணினமபி குணை தந்தரித்ரணமன்யே. இந்த ஸ்லோகார்த்தத்திலே, பாதி ஸ்லோகத்திலே, வேதத்தை ஒப்புக்கொள்ளாத நாஸ்திகன், வேதத்தை ஒப்புக்கொண்டும் கடவுளை நம்பாத அர்த்தநாஸ்திகனுக்கும் அடுத்தபடியாக, கடவுளை நம்பியும் அவருடைய கல்யாண குணங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்களை சாடுகிறார். நிர்குண பிரம்மவாதிகள் என்ற பெயரில் இவர்கள் இறைவனை குணதரித்ரன் என்கிறார்கள். அபிகுணைஸ்தந்தரித்ரணமன்யே. நாம் அப்படி கிடையாது. நமது சம்பிரதாயத்திலே இறைவனின் திருக்கல்யாண குணங்களை கீர்த்திப்பதையே முழு நேர தொழிலாக கொண்டவர்கள் நாம். நம்முடைய ஆச்சாரியர்கள் அப்படித்தான் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். பகவத் குண கீர்த்தனம் பண்ண வேண்டும். பகவன் நாம கீர்த்தனம் எப்படி பண்ண வேண்டுமோ அதே போல முக்கியம் பகவத் குண கீர்த்தனம். இன்னும் கேட்க போனால் நாம கீர்த்தனம் கூட குண கீர்த்தனத்தின் பால் படும். பகவானுக்கு 1000 திருநாமங்கள், விஷ்ணு சஹசிரநாமம், அந்த 1000 திருநாமங்களும் குணத்தை பாடுகிற திருநாமங்கள். இதை வியாசரே சொல்லிவிட்டார். யானி நாமானி கௌணானி விக்யாதானி மகாத்மபிஹி. கௌணானி நாமானி, பகவானுடைய குணங்களை கீர்த்திக்கிற திருநாமங்கள். அதனால்தான் விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு பாஷ்யம் எழுதும் போது பராசர பட்டர் தன்னுடைய பாஷ்யத்துக்கு பகவத் குணதர்ப்பணம் என்று பெயர் வைத்தார். விஸ்வம் விஷ்ணு என்று ஆரம்பித்து ஒவ்வொரு நாமத்துக்கும் பகவானுடைய ஒரு திருக்கல்யாண குணத்தை, ஒரு சீரை பாட வேண்டும். அந்த மாதிரி அர்த்தம் எழுதினார். அதனால் குண தர்ப்பணம் என்று பெயர். இப்படி பகவானுக்கு இருக்கிற ஏராளமான கல்யாண குணங்களிலே முக்கியமானது அருள் என்பது. கத்யத்திலே காருண்யம் என்ற பதத்தாலும், ஆளவந்தார் ஸ்தோத்திரத்திலே தயா என்ற பதத்தாலும் தெரிவிக்கப்பட்ட குணம் இது. நின் அருளெனும் சீர், இதுவே பகவானுடைய எல்லா குணங்களிலும் தலை சிறந்தது. இதுவரை நின்ற தெய்வ நாயக நின் அருளெனும் சீர் என்ற வரியின் அர்த்தத்தை அனுபவித்தோம். அடுத்த வாரம் அருளெனும் ஷீர் ஓர் அறிவையானதென என்பதன் அர்த்தத்தை அனுபவிக்கும் முகமாக பிராட்டியை துதிப்பதற்கு ஆரம்பிக்கப் போகிறோம் அடுத்த வாரத்திலே. ஷீரார்த்தூ புல் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்